அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை சக்தி கார்த்திக் பேசுகிறேன். இந்த கொரோனா வகை இரண்டாவது அலையின் காரணமாக எங்களை போல கிராமிய கலைஞர்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு சில ஆளுகள் நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு கீழே உள்ள கிராமிய கலைஞர்கள் எல்லாமே ஒரு அத்தியாவசிய பொருட்கள் கூட இல்லாமல் மிகவும் கஷ்ட நிலைமையில் இருக்காங்க. மக்கள்கிட்ட ஒரு சிறு வேண்டுகோள், நாங்கள் நல்லா இருக்கோம், எங்களுக்கு கீழே உள்ள மக்கள் நல்லா இல்லை, அவங்களுக்கு உதவுங்கிற எண்ணத்தில் தகுந்த ஒரு 10 நாட்களாக தாயன்பா அறக்கக்கலை, ஐஸ்வர்யமா அறக்கக்கலைன்னு சொல்லி ஒரு சில அறக்கக்கலை மூலமாக அவங்களுக்கு உதவி கேட்டு பல நலத்திட்ட உதவிகள், அத்தியாவசிய பொருட்கள்லாம் உதவி பண்ணிகிட்டு இருக்கோம். வருகின்ற வெள்ளி சனிக்கிழமை போங்கிற நாட்களில் இன்னும் ஒரு சில கலைஞர்கள், கிராமிய கலைஞர்கள் ஒவ்வொரு பகுதியில் உள்ள அவங்களுடைய இல்லத்திற்கே சென்று நலத்திட்ட உதவிகள், அத்தியாவசிய பொருட்கள் வழங்க உள்ளோம். மக்கள் வந்து தயவு செய்து தங்களால் முயன்ற சிறு குறு பணமாகவோ தங்களால் முயன்ற பொருளாகவோ எங்களுக்கும் கொடுத்து அதை அந்த கிராமிய கலைஞர்களுக்கு உதவி செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும். இப்போ கடந்த 2 நாட்களாக எனது அலைபேசி மூலமாக, முகநூல் மூலமாக எனக்கு தெரிந்த நண்பர்களிடம் 100-200 போன்ற உதவி அவர்களிடம் கேட்டு நாங்கள் வசூல் செய்து அந்த நிதியை திரட்டி அவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்க உள்ளோம். இது போன்ற இன்னும் ஒரு சில மக்கள் எல்லாரும் தங்களால் முயன்ற 100-200 போன்ற பணமாக கொடுத்து எங்களுக்கு உதவி செய்து அந்த கலைஞர்களுக்கு ஊக்குவித்து கலைஞர்களை வாழ வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தங்களால் இயலாவிட்டாலும் பரவாயில்ல, இதை வந்து அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மூலமாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருட்கள் கிடைக்கலாம். வருகின்ற வெள்ளி சனி போன்ற நாட்களில் உதவ உள்ளோம். வாழ்க தமிழ், வளர்க கிராமிய கலை. திருவிழாக்களை நம்பியுள்ள எங்கள் கிராமிய கலைஞர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். ஏன்னா திருவிழா வந்து நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில 3 மாதங்கள் ஆகலாம். தயவு செய்து அந்த கிராமிய கலைஞர்கள் எல்லாரும் வாழங்கும்னு சொல்லி உங்களிடம் இருகரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து காலதாமதமின்றி தங்களால் முயன்ற பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவி செய்யுங்கள். இயலாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த முகநூலை அடுத்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மிக்க நன்றி.